ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கோவில். புதுக்கோட்டைக்கு போய் யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, இந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான கோவில் எதுங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஃபேமஸான கோவில்னால் நிறைய கூட்டம் வருது போகுதுன்றதை வச்சு கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலமாக இருக்கும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். புதுக்கோட்டையிலேயே புவனேஸ்வரி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் ரொம்ப காலமாக ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். பிரசித்தி பெற்ற கோவில் மட்டும் இல்லைங்க, இந்த கோவில் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவிலில் நீங்கள் எவ்வளவு பெரிய பிரார்த்தனையை முன் வச்சாலும் சரி, அந்த பிரார்த்தனைக்கு உடனடியாக அந்த புவனேஸ்வரி அம்மன் வந்து செவி சாய்ப்பா அப்படின்றது இப்போ இல்லை, நீண்ட காலமாகவே இந்த விஷயத்தை நானும் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த கோவிலுக்கு சிலரை அனுப்பியும் வச்சுருக்கேன். அந்த கோவிலுக்கு போய் நிறைய அவங்க நல்ல பலன்களை அனுபவிச்சுருக்காங்க. ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் போகலை, புதுக்கோட்டையிலேருந்தே என்கிட்ட வந்த கிளையண்ட்டு, ஆனால் அவங்க அந்த கோவிலுக்கு போகலை. இதுதான் அங்கே இருக்கிற நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் உள்ளூர்காரங்க அந்த கோவிலுக்கு போகாதவங்களும் இருக்காங்க. அப்படி ஒரு நபர் தான் என்கிட்ட வந்தார். அவர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் தான். அவர் என்கிட்ட வந்து ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை சொன்னார். என்னன்னா, அவருடைய தந்தைக்கும் தனக்கும் தகராறு. எதனால் தகராறு அப்படின்னா, ஒரு பூமி இருக்குது, இந்த பூமியில் எனக்குன்னு எழுதி கொடுத்துட்டார் எங்கள் அப்பா. இப்போது அந்த இடத்த திரும்பவும் கேட்குறாரு அப்படின்னோன்னு நான் கேட்டேன், உங்கள் அப்பா தானே கொடுத்தாரு அந்த இடத்த, இப்போ திரும்ப அவர் என்ன காரணத்துக்காக கேட்குறாரோ, ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்கலாம், கேட்டால் கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சார் எங்கள் அப்பாவுக்கு இப்போ வயசு வந்து 72 ஆகுது, எங்கள் அம்மா வந்து முன்னாடியே தவறிட்டாங்க, இப்போ எங்களுக்கெல்லாம் எங்கள் சொத்துக்களை எங்களுக்கு தேவையான மாதிரி பிரித்தும் கொடுத்துட்டார். பிரித்து கொடுத்த பின்னால் நாங்கள் எல்லாம் எங்களுடைய தொழில் நிமித்தமாக பக்கத்து ஊரில் வெளியூரில் இந்த மாதிரி எல்லோரும் இருந்துக்கிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் எங்கள் அப்பாவை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு பெண் வந்து அங்கே வேலைக்கு சேர்ந்தாங்க. இப்போது அந்த வேலைக்கு சேர்ந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவர் ஒத்த காலில் நிற்கிறாரு, அல்லது கல்யாணம் பண்ணிட்டாரா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அந்த வேலைக்கு சேர்ந்த அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய மகளுக்காகவும் சொத்து வேணும் அப்படின்றதுக்காக எந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாரோ அந்த சொத்தெல்லாம் திரும்ப கேட்குறாரு. நான் போட்ட பங்கு தப்பு, இன்னொரு பங்கும் வேணும், இது அவங்களுக்கும் வேணும், அந்த பெண்ணுக்கும் வேணும், அந்த பெண்ணுடைய மகளுக்கும் வேணும், இன்னும் ரெண்டு பாகம் மிக்ஸ்டாக பிரிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு இப்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனால் அவங்க வந்து இப்படி தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்குறாரு எங்கள் அப்பா. நீங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா அவளுக்கு நான் ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருக்கும், அப்போ தான் அவளை நான் கல்யாணம் பண்ண முடியும்னு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன 72-74 வயசு ஆனால் கூட அவரும் வந்து ஒரு பிடிவாதமாக இருக்கிறார், ஒரு தனக்கு ஒரு துணை வேண்டும் அப்படின்றதுனால அவருக்கு என்ன பிரச்சனையோ, இப்போது இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இந்த பையனுடைய ஜாதகத்தில் இந்த புவனேஸ்வரி அம்மன் அப்படின்ற இறைவனே கிரகங்களாக மாறி உட்காந்துருக்கு. அப்போது இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா தம்பி அப்படின்னு கேட்டால், இல்லை நான் போனதில்லைங்க, நான் எங்கள் அப்பா போனதோடு சரி நாங்கள் போனதில்லை, எங்கள் அப்பா அந்த கோயிலுக்கு தொடர்ந்து போகக்கூடியவர் தான் அப்படின்னு சொன்னான். சரி நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, போயிட்டு இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்கன்னு சில முறைகளையும் சொல்லி அனுப்பிச்சேன். இவர் அந்த கோயிலுக்கு தொடர்ச்சியாக போனார், நான் சொன்ன அதே கிழமையில் போனார். போயிட்டு வந்த நேரத்தில் அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அந்த பெண் வந்து அவங்க அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இவர்கிட்ட இருக்க தொடர்பை அவங்களே விட ஆரம்பிச்சிட்டாங்க. விட ஆரம்பிச்சுட்டு இவர் சொத்தை தருவாரோ என்னான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு போல இருக்குது. அதனாலேயோ என்னவோ தெரியாது, ஆனால் அவங்க அப்பாவை அவங்க ஒதுக்கிட்டு வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அந்த ஊரை விட்டு அவங்க காலி பண்ணி வேறு எங்கேயோ போனதாக கேள்விப்பட்டிருக்காங்க. இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த சொத்து வந்து பிரிபடாதுன்னு நினைக்கிறேன் சார், அந்த லேடி வந்து போயிடுச்சு, வேறு ஊருக்கு எங்கேயோ போயிடுச்சு, எங்கள் அப்பாவை வந்து சீன்றதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனாலும் இவங்க அப்பா தொடர்ந்து அந்த சொத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த சொத்து இல்லாதனால தானே அந்த பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து எனக்கு சொத்தை திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ இந்த பையன் வந்து, இப்போ நான் என்ன பண்ணுறதுங்க, இந்த சொத்தை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். என்ன தான் அப்பாவாக இருந்தால் கூட அவர் தன் கையில் எந்த சொத்தும் இல்லாமல் பசங்களுக்காக பிரித்து கொடுத்துட்டார். அவர் தனக்குன்னு எதுவும் வச்சுக்கல. இப்போது அவர் தகப்பன் தன்னுடைய செக்யூரிட்டிக்காக கேட்குறாரு, தனக்கும் ஒரு பாகம் வேணும், என்னுடைய பாகமாக ஒரு பாகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் அதில் நான் பிழைச்சிக்கிறேன்றார்.
இது நியாயமான ஒரு ஒரு விஷயந்தான். இந்த பையனுக்கு இதை சொல்லி புரிய வைக்க முடியல, இந்த பையன் கொடுக்கவே கூடாதுன்னு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறார். இப்போ இவருக்கு எதிராக நம்ம எப்படி திருப்ப முடியும்? அப்போது நானே புரிஞ்சுக்கிட்டேன், இந்த புவனேஸ்வரி அம்மன் எது நல்லதோ அந்த நல்ல விஷயத்தை தான் செஞ்சு அனுப்புனாங்க. அதே போல் இந்த பையன் அதே கோயிலுக்கு போகட்டும், இன்னும் என்ன நல்லதோ அந்த விஷயத்தை நடக்கும் அப்படின்றதுக்காக அதே கோயிலுக்கு தொடர்ந்து போக சொல்லி அந்த பையனை நான் திரும்பவும் இன்சிஸ்ட் பண்ணேன். அந்த பையன் சரி நான் திரும்ப போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பித்தாப்புல கொஞ்சம் காலத்தில் அவங்களுக்குள்ள அவங்க பசங்களுக்குள்ளே ஒரு ஒரு புரிதல் ஏற்பட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு பாகத்தை கொடுத்துட்டதாக அந்த பையனை சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. சில விஷயங்கள் கிரகங்களை கொண்டு நம்ம செய்ய முடிஞ்சால் கூட பல விஷயங்கள் நம்ம மனிதாபிமானத்தை அடிப்படையில் அணுக வேண்டியதாக இருக்கும். அப்படி நம்ம பார்த்துட்டு போகும்பொழுது தான் அது நிஜ பரிகாரமாக இருக்கும். பரிகாரத்துக்கு ஒரு பரிகாரம், அதை முடிக்க முடியலன்றதுக்கு ஒரு பரிகாரம், இப்படி செஞ்சுட்டே போகிறதுல அர்த்தம் இல்லை. இது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயந்தான். 72 வயது ஆனால் கூட அவருக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணை தேவைப்பட்டது. பசங்க என்ன காரணத்தினாலேயோ அவங்கள கவனிக்காமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா. ஸோ இதுக்கும் ஒரு பரிகாரம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு. இப்போ அவருக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி பரிகாரம் செய்ய முடியும்? இதுபோல் நிறைய சம்பவங்கள், உணர்வு பூர்வமான சம்பவங்கள், அதுபோல் ஆட்களும் நம்மக்கிட்ட வந்து சேருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கோவில் என்ன பெயரை கொண்டது, என்ன கிரகங்களை கொண்டது அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. புவனேஸ்வரி அம்மன் அப்படிங்கிறது புவனத்தை ஆள்பவள் செவ்வாய். ஈஸ்வரின்ற பெயர் வந்து சூரியனும் சனியும் கொடுக்கும். இப்போ இந்த செவ்வாய் சூரியன் சனியை பற்றின கோயில்களை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். இதன் மூலமாக என்னென்ன காரியங்கள் நம்ம வந்து சரி செய்ய முடியும்? நீண்ட காலமாக உடல் நலம் சரியில்லாமல் அவங்க பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கும் இது சரியாகும். முதுகு வலியோ முட்டி வலியோ பற்களில் பிரச்சனையோ இந்த மாதிரியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, நீண்ட காலமாக கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியே அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உண்டான வலிமை பெற்றது. இது இன்னும் பல விஷயங்களில் பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி அரசாங்கத்தால் நிறைய பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க. இவங்களுடைய சொத்தை அரசாங்கம் கையகப்படுத்துது, அதற்குண்டான சரியான தொகை தனக்கு வந்து சேரலை. இப்படிப்பட்ட ஆட்களுக்கும் இந்த புவனேஸ்வரி அம்மன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக கண்டிப்பாக இருக்கும். புதுக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது அப்படின்றதுனால இந்த புதுக்கோட்டைக்கும் ஒரு கிரகம் இருக்கு இல்லையா. இது வந்து புதனும் செவ்வாயும் சனியும் சேர்ந்த ஒரு கலவை தான் அந்த புதுக்கோட்டைங்கிறது. யாருக்கெல்லாம் இந்த அமைப்புகள்லாம் மொத்தமாக இருக்குதோ, அல்லது புவனேஸ்வரி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி இந்த 3 கிரகங்களுக்கு உண்டான அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்குதோ, இதனால் யாரெல்லாம் பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்களோ, ஒரு முறையாவது இவங்க புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுன்னா மிகவும் சக்தி வாய்ந்த அந்த அதிர்வலைகளை இவங்க அனுபவிக்கலாம். நிச்சயம் அவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமான ஒரு மனநிலையை சீக்கிரமே அடைவாங்க. இந்த கோயிலுடைய சக்தியை நம்ம எல்லாரும் போய் பார்த்தா தான் தெரியும். நீங்களும் ஒரு முறை போயிட்டு வாங்க. இதுபோல் பல பல கோயில்கள் நம்ம தமிழ்நாட்டில் நமக்காகவே நிறைய நன்மைகளை செய்கிறதுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் என்ன கோயில், என்ன மாதிரி அதிசயங்களெல்லாம் இது நிகழ்த்துச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.